அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது, ஓகேங்களா? இதை வந்து ரெண்டையும் நம்ம பார்த்துருவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா, அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர், இப்போ வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, அந்த கம்பெனி ஏறுமா இறங்குமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக தெரியும் இந்த கம்பெனி ஏறும் இறங்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதுவும் அவங்களுக்கு 100% தெரியாது. ஸோ என்னென்னா, அதுக்கு தான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, ஒரே ஒரு கம்பெனி ஏறுனா அந்த கம்பெனியில் நீங்கள் இப்போ வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக ஏற போதுனா நீங்கள் பேங்க்கில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண, பேங்க் இன்கேஸ் டவுன் ஆச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஸோ அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுறனா, மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா, ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்டு இருந்தால் அமௌண்ட்டு வாங்குவாங்க. இன்வெஸ்ட்டு இருந்த அமௌண்ட் வாங்கி, உங்களுக்கு நான் அந்த ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்டு இருந்தால் அமௌண்ட்டு வாங்குவாங்க. இன்வெஸ்ட்டு அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் மேனேஜர் கொடுப்பாங்க. ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் 2-3 பேர் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து எந்த கம்பெனி ஏறும் இறங்கும்னு தெரியும். ஸோ நம்மகிட்டேருந்து நம்ம கொடுக்குற காசு, நம்ம மட்டும் இல்லை, பப்ளிக் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனியும் பணம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க புட்டுகெதர் எல்லா காசையும் ஒரே முட்டாக எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் மல்டிபிள் கம்பெனி, இப்போ வந்து ஸ்டாக்ஸ், மல்டிபிள் ஸ்டாக்ஸு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுனா, அதோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு, அவங்க ஃபண்ட் மேனேஜர் கொடுக்க சம்பளம் கொடுக்குறது, இது காஸ்ட்லாம் அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது போக உங்கள் ரிட்டர்ன்ஸ்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, அதை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. மீதி பேலன்ஸ் இருக்கிறது ஒரு, இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 6-7% ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபண்ட் மேனேஜராக வந்து ரேட்டிங்கெல்லாம் இருந்து பட்டராக இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10-15% உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும். ஸோ என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு நல்ல மெத்தேடு. ஸ்டாக்ஸை பற்றி தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்டில் பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6% தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸுமே இருக்காது. இப்போ 1 lakh உங்களுக்கு இருக்குது, 1 lakh கொடுத்தீங்கன்னா ஒரு 6000-6500 இந்த ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமோட ஐடி கொடுத்துருக்கேன் கீழே. நீங்கள் டெலகிராம் ஐடியில் எனக்கு பிங் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான். இப்போ என்னென்னா ஏஎம்சி பார்த்திங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்குவலி மியூச்சுவல் ஃபண்டு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பொறுத்து, ஸ்ட்ரக்சர் பொறுத்து, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பொறுத்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸும் இருக்கும். ஏன்னா போட்ட கேபிட்டலே ரிடியூஸ் ஆகும். பட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் போட்ட கேபிட்டல்லேருந்து ரிடியூஸ் ஆகாது, ஆனால் வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் இதுதான். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டு ரைட் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் சேலரி பர்சன் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஈக்குவிட்டி லிங்க்டு சிஸ்டம் சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு பண்ணுற காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கான ஒரு ஒரு, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஜென்ரலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் கரெக்டான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்களானா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிரிசில்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் தராங்க. இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஏறும், இந்த மியூச்சுவல் ஃபண்டு இறங்குங்கிற ஒரு ரேட்டிங் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போது அந்த ரேட்டிங்ஸ் பேஸ்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ரொம்ப பெட்டராக 20-25% சொல்ல முடியாது, பட் அந்த ஃபைவ் ரேட்டிங், நல்ல ரேட்டிங் இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் பண்ணிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி மூலியாக நீங்கள் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒருத்தர் போய் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு கொடுக்குறீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா. ரெகுலர் அண்ட் டைரக்டர் ரெண்டு விதம் இருக்குது. இப்போ ரெகுலர்னால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா
இன்னொரு பார்ட்டி தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து அவர் எடுத்துக்குவார். இப்போ வர்றதே ஒரு 12%, அதில் 2% போயிடுச்சுன்னா 10% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி டைரெக்டாகவே எஸ்பியோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா, HDFCயோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு தெரிலனா அதில் அவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இருக்குன்னா ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதன் மூலமாகவும் பண்ணலாம். அதுக்கு வந்து காயின் அவங்க ஆப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் அண்ட் ரெகுலர் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போது ரெகுலருங்கிறது பார்த்திங்கன்னா இடையில இருக்கிற மீடியேட்டருக்கும் காசு கொடுக்கணும், ஓகேங்களா. டைரக்ட்னா நீங்கள் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டு வேணுங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல்லங்க கிரிசில்னு ஒரு இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து கிரிசிலோட நீங்கள் போய் கிரிசில் மியூச்சுவல் ஃபண்ட் ரேங்கிங்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் எல்லாமே, ஓகேங்களா. அந்த கம்பெனியோட அந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு இருக்கும். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்க போட்ட ரேட்டிங் படி நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியாக இதில் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டெப்டாக இல்லை டெப்ட் ஃபண்டாக ஹைப்ரிடாக மணியாங்கிறது இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் டைரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. ரெகுலர் செலக்ட் பண்ணிங்கன்னா நார்மல் நீங்கள் வந்து இதுலேயும் ரெகுலரில் போய் பே பண்ணால் மணி வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு, ஓகேங்களா. 2% 2-3% அவன் எடுத்துக்குவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எது பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டு பார்க்குறக்கான ஒரு சைட்டு கிரிசில்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் கேட்டகரி இருக்கும், எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன், ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மிட் கேப்னு செலக்ட் பண்ணிக்கணும். மிட் கேப் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இப்போ டைரக்ட் கொடுத்துருக்கோம். செலக்ட் ஃபண்ட் ஹவுஸ், நீங்கள் ஃபண்ட் ஹவுஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சொன்னேன் இல்லைங்க ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஏஎம்சினா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரோடா, டிஎஸ்பி இந்த மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் இருக்குது, ஓகேங்களா. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் அவர் ஃபண்ட் ரன் பண்ணுவார். அதுக்கு வரலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏஎம்சி செலக்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா, ஸ்கீமும் செலக்ட் பண்ணுவானா. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வரும். இப்போ பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா பிஜிஐஎம் இந்தியா கேப் மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான், ஓகேங்களா. 3 இயர்ஸில் 70% கொடுத்துருக்கான். ரேங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது, ஸோ ஓகேங்களா. ரேங்க் நல்ல இவன் பார்த்தீங்களா இவன் கொடுத்த ரேங்கிங்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது பாருங்கள். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாருங்களேன், 26 அதாவது 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 27% கொடுத்துருக்கான், 1 இயரில் 58% கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்கிங் நல்லா இருக்கிற கம்பெனி எடுக்கும்போது ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ வெரி ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் இவன் வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பான், இவன் தனியாக அனலிஸ்ட் வச்சுருப்பான், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நல்லதுங்கிற ரேட்டிங் இவன் போட்டு வச்சுருப்பான். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இது மூலமாக செலக்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ஐடியா கிடைக்கும், ஸோ ஓகேங்களா. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று சொன்னலங்க, சேலரி பர்சனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இது வந்து ஸ்கீமை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இஎல்எஸ்எஸ் சொல்லுவாங்க, சொல்லுங்கள் காமிக்கிறேன் நான். இதில் போயிட்டு மிட் கேப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். மிட் கேப்பு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வரல, ஒரு சொல்லுங்க ஸ்க்ரீன் கொஞ்சம் நான் இப்போ மாற்றிக்கிறேன். இஎல்எஸ்எஸ்னு இருக்குது பாருங்கள், இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹவுஸ்லாம் எதுவும் செலக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் சேலரி பர்சன் இருந்துச்சுன்னா டேரக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஒன்றில் குவான்ட் டேக்ஸ் பிளான் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 118% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து நீங்கள் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டிங் பீரியட் இருக்கும். இஎல்எஸ்எஸ் பற்றி கொஞ்சம் கிளியர் வீடியோ வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இது ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும். நீ இந்த மாதிரி கிரிசில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பவுல போடுங்க, நான் உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.